இதை மொபைலில் எடுத்தது ஷீலா ராஜேந்திரன். அங்கே அன்னைக்கு அவ ஆற்றுக்கு போயிருக்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி முக்கால் மணி பெட் சைடில் உட்காந்து பேசிட்டு கண்ணன்னா காயத்ரி மூணு பேரும் போயிருந்தோம். மகேன் சொன்ன மாதிரி நாங்கள் வெளியில் வந்தாச்சு. பத்து பத்துன்னு ஒரு சத்தம். கண்ணன் சாரி, ஐ டிண்ட் ஈவன் நோ. என் மருமா கண்ணன் தான் எடுத்தான், எனக்கு யார் எடுத்தான்னு கூட தெரியாது. இனிமே கண்ணன் இஸ் ஹியர், ஐ ஜஸ்ட் சீ ஹிம். குறை எதுவும் இல்லாத ஒரு லைஃப், அந்த ஒரு ஃபீலிங்கை நமக்கும் ஷீ ரேடியேட்டட். இங்கே நான் இன்றைக்கி உட்காந்து ஒத்தொத்தரும் பேசுகிறத கேட்டு நான் வந்து ஒரு அந்த ஸ்பீச்சஸுக்கு ஒரு ரசிக்கையாக உட்காண்டிருந்தேன். எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி ராஜம்மாவை பற்றி தெரிஞ்சிட்டோம். முதல்ல நம்ம காந்தன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும். தட் வீடியோ ப்ரெசன்டேஷன் வாஸ் கிரேட். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் பண்ணியிருந்தாலும் ரொம்ப இட்ஸ் அ ட்ரெஷர். ராஜம்மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்ணு, அந்த ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு எஜுகேஷன், இன்னொரு கண்ணு கல்ச்சர். இந்த ரெண்டு கண்ணையும் காப்பாற்றி அந்த ரெண்டு கண்ணால் பார்த்த விஷயங்களை நமக்கும் பகிர்ந்து அதை சொசைட்டிக்கு பிரயோஜனப்படுத்தின ஒரு பெரிய ஆத்மா. ரொம்ப பெரிய விஷயத்தை பண்ணி ரொம்ப அகண்டமாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அத்தனையும் விட்டுட்டு போகிறச்சே, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் போன ஒரு பெரிய ஆத்மா. அதோடு இல்லாமல் ஐ திங்க் ஷி ஹஸ் மேட் எக்ஸ்ட்ராடினரி டிசிஷன். அந்த ரெண்டு கண்ணை ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டா. எஜுகேஷனை வந்து ஷீலாவை ராஜேந்திரன் அவளை பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டும், கலாச்சாரத்துக்கு பாரத் கலாச்சாரத்தை மகேந்திரா கிட்ட, வேற யார்கிட்ட கொடுக்க முடியும், மகேந்திரா சுதா மது இவாகிட்ட கொடுத்துருக்கா. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், கண் இல்லாத குருடன் ஒருத்தன் யானையை தொட்டு பார்க்கும்பொழுது தும்பிக்கை தான் யானை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், வாலு தான் யானைன்னு ஒருத்தன் சொன்னான். இந்த யானைங்கிறது எவ்வளோ பெருசுங்கிறது முழுமையாக பார்த்தா தான் தெரியும். அதனால் ராஜம்மாவுடைய லைஃப்பில் அந்த எஜுகேஷன் கல்ச்சர் ரெண்டும் சேர்ந்தால் தான் அந்த பெரிய யானை. இது ரெண்டுக்கும் அம்மா வகை பண்ணியிருக்கார். அதவா குடும்பத்தில் இன்னும் ஃபர்தராக இதை நல்லபடியாக செலுத்தி சென்று அதுதான் அவ பெற்றோர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பெரிய ஸ்ரார்த்தம். என்ன ஸ்ரார்த்தம் பண்ணாலும் எஜுகேஷனுக்கும் கல்ச்சருக்கும் இந்த குடும்பம் பண்ணிட்டாள்னா, அது பண்ணின்னுருக்கா, பண்ணினாள்னா, ஒத்துமையாக சேர்ந்து பண்ணினாள்னா அது இந்த நாட்டுக்கே நல்லது. ஷீ சம்படி ஹூ இண்டியனைஸ்ட் இந்தியன் எஜுகேஷன். இண்டியனைஸ்டு கூட இல்லை, தைரியமாக நான் சொல்லுவேன், ஷீ ஹிந்துவைஸ் இந்தியன் எஜுகேஷன். திஸ் இஸ் த ட்ரூத். ஒரு டீச்சரை பார்த்து அதை குருபியோ நமகான கிரீட் பண்ணுற அளவுக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிட்டேன். இன்று இந்த படம் எடுத்த ஸ்ரீ காந்தன் அவர்கள் தான் எங்களுடைய நிருத்யோதயாவுடைய 75வது ஆண்டு விழாவை 2 வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் செய்தபோது அவர் தான் எடுத்தார். அப்பொழுது ராஜம்மா அவர்கிட்ட போய் நேச்சுரலி ஒரு பைட் கேட்டிருந்திருக்கார். ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட்டி கிரீட்டிங்ஸ் கொடுத்துருந்துருந்தார். அதில் இவ்வளோ பெரிய ஒரு மேதை, இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம்
யாரையான ஒரு சின்ன விஷயத்துக்கு அக்னாலேஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதில் சொல்லியிருக்கா அந்த பைட்டில், இந்த ஸ்ரீகுரு பியோனமான கிரீட்டிங் ஒத்தத்தருக்கு பத்மா சேஷாத்ரிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணதே பத்மா சுப்பிரமணியம் தான் அப்படிங்கிறது அவா சொல்லி அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்தது. ஒரு 35 வருஷம் முன்னால் ஷி ஆர்கனைஸ்ட் அ ப்ராஜெக்ட் எஜுகேஷன் ஃபார் ஆர்ட் அண்ட் த்ரூ ஆர்ட் அண்ட் ஆர்ட் த்ரூ எஜுகேஷன். இது மாதிரி ஒரு ரொம்ப ரேர், அந்த காலத்தில் இதை பற்றி யாருமே நினச்சி பார்க்கல. வெறும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நினச்சின்னு இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை எப்படி எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஐ திங்க் அந்த வள்ளுவர் கோட்டம்கிட்ட இருந்த அந்த பத்மா சேஷாத்ரியில் தான் இந்த ஒர்க் ஷாப் நடந்தது. நான் தான் அதை இனாகரேட் பண்ணேன் அண்ட் ஐ டிட் அ ஒர்க் ஷாப் ஃபார் த டீச்சர்ஸ் ஆஃப் பத்மா சேஷாத்ரி அட் தட் டைம். அப்போ தான் இந்த ஃப்ரேஸ் ஸ்ரீ குரு பியோ நமஹாங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. மிஸ்ஸஸ் YGP ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லை, ஷி ஹஸ் கிரியேட்டட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி டீச்சர்ஸ். இன்றைக்கி பத்மா சேஷாத்ரி இவ்வளோ பிரமாதமாக இருக்குதுன்னு அதுக்கு டீச்சர்ஸ் காரணம். டெடிக்கேஷன்னா என்னங்கிறது டீச்சர்ஸுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆசிரியர்களை தயார் பண்ணின ஒரு பெரிய பெருமை அம்மாவுக்கு தான் உண்டு. ஆசிரியர்கள் இல்லைன்னா குழந்தைகள் நான் என்ன கற்றுக்க போகிறா? அண்ட் ஆசிரியர்கள் வந்து ரோல் மாடல்ஸாக இருக்கணுங்கிற ஒரு கேரக்டர் இன்ஸ்டில் பண்ணதே மிஸ்ஸஸ் YGP தான். அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக அவங்களோட டீல் பண்ணாலும் எப்போ யாருக்கு என்ன கிரெடிட் கொடுக்கணுமோ அவங்க முதுகில் ஒரு பேட் அட் த பேக் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி இந்த ஸ்கூலை நடத்தினா ஒரு வேன் டிரைவர்கிட்ட கூட அவ்வளோ அன்பாக நடந்து நான் பார்த்துருக்கேன். யாரையுமே துச்சமாக பேசினது கிடையாது. அம்மாவுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டி பற்றி சொல்லணும், சுஹாசினிக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப வருஷம் முன்னால் ஐ திங்க் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் சுவாமி சின்மயானந்தா மிஷன் வந்து கம்பராமாயணத்தை ஒரு பெரிய நாடகமாக பண்ணினான். அது வந்து இந்த காங்கிரஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ஸ் இருக்கே அதில் லைட் அண்ட் சவுண்டாக பண்ணினான். கே.எஸ். ஸ்ரீனிவாசன்கிறவர் அதை தொகுத்து எல்லாம் டயலாக் எழுதி எல்லாம் பண்ணார். என்னுடைய அண்ணா ரமணன் அவர்கள் மியூசிக்கெல்லாம் போட்டு அண்ணனுடைய ஸ்டூடியோவில் தான் இது ரெக்கார்டிங் நடந்தது. அதில் சூர்பனகையாக ஆக்ட் பண்ணினது மிஸ்ஸஸ் YGP தான். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஷூர்பனகா வாஸ் நோன் ஃபார், அதாவது ஹாஸ்யத்துக்கு ஷூர்பனகா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் வரும். நவரசத்தில் யார் யார் எந்தெந்த கேரக்டர் நம்ம என்ன ரசத்துக்கு பிரயோஜனப்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஷூர்பனகை அவள் ட்ரெஸ்ஸும் அவள் வந்ததும் அவள் நடந்து வந்ததும் அவள் ஆக்ட் பண்ணதும் இன்றைக்கும் என் கண்லேயே நிற்கிறது. இன்ஃபேக்ட் தட் வாஸ் an inspiration for me to perform Shurpanaka in my Ramayatu Bhandama. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ராஜமாட்டக்க கத்துன்றது நான் சொல்லணும். எந்த அளவுக்கு நான் தேர்ச்சி பெற்றுட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது யார்கிட்டையான போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கணுங்கிறது என் லைஃப்பில் நான் பண்ணதே இல்லை. போய் ஒரு டொனேஷன் கேட்கணும், கையை ஏந்தி நான் என் லைஃப்பில் நின்னதே இல்லை தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நான் கவர்மெண்ட் கிராண்ட் கூட கேட்க மாட்டேன், எனக்கு அதுக்கு வெயிட் பண்ணால் பிடிக்காது எனக்கு. ஏன்னா அந்த சாணித்தாளில் ரொம்ப நிறையா ஃபில்அப் பண்ணணும், அதுக்கே ஒரு மாதம் ஆகும், அதுக்குள்ளே என் ப்ரோக்ராமே முடிச்சுடுவேன் நான். ஏன்னா நான் நினச்சேன் ஒரு நாளைக்கு பண்ணணும்னு ஒரு நினச்ச காரியத்தை இன்றைக்கே நான் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சுபாவம் எனக்கு. யார்கிட்டையும் எந்த
ஒரு ஹெல்ப்பும் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த பரதமுனிக்கு ஒரு மெமோரியல் ஷ்ரைன் கட்டணும்னு என்னமோ என் தலையில் எழுதியிருந்தது. நான் ஆரம்பிச்சுட்டேன், ஏன் ஆரம்பித்தேன்னு தவிச்சு போயிட்டேன். இதுக்கு சும்மா சொல்லக்கூடாது, டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் 5 ஏக்கர் நிலம் லீஸ் லேண்ட் அலாட் பண்ணார். ஷி வாஸ் அ லேடி ஹூட் அண்டர்ஸ்டாண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ். சரி, நிலம் இருக்குது, நான் கட்ட வேண்டாமா, நான் என்ன பண்ணுவேன், மன விட்டுட்டோமா இந்த ப்ராஜெக்டுன்னு சொல்லி நான் மிஸ்ஸஸ் வைஜிகிட்ட போய் கேட்டேன். சீச்சி, ஏன் விடணும், இந்த மாதிரி ஒரு நோபல் தாட் இது வரைக்கும் யாருக்குமே வந்ததில்லை. அது வேறு நீ சொல்கிற, இட்ஸ் எ பேன் ஏஷியன் ரிசர்ச் சென்டர் ஆன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு, வாட் அ தாட் இட் இஸ். இது பண்ணி தான் ஆகணும், இதுக்கு வந்து பாரத் கலாச்சார் முதல்ல ஹெல்ப் பண்ணும், நீ 7 நாள் சேர்ந்தாப்பில் ஆடுறியா அப்படின்னு கேட்டா. சரி ஆடுறேன் அப்படின்னு. எனக்கு என்னென்னா, யார்கிட்டயான் போய் ஹெல்ப் கேட்குறதுக்கு முன்னால் என்னுடைய சரீர சிரம தானம் பண்ணணும்னு ஆசை. மிஸ்ஸஸ் வைஜிபி சொன்னது எனக்கு சரியாக தோணித்து. ஸோ தேங்க்ஸ் டு மகேந்திரா. மிஸ்ஸஸ் வைஜிபி வந்து நாரதகான சபாவை புக் பண்ணி பாரத் கலாச்சார் ப்ரோக்ராம் ஒரு சப்தாகம் 7 நாள் சேர்ந்தாப்பில் ஆடினேன். அந்த ப்ராசீட்ஸ் பூரா அதை தான் மூலதனமாக வச்சுட்டு, அதை வச்சுட்டு தான் பரதமுனியோட ஷ்ரைன் கட்ட ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் தன்னா ஞாபகம் இருக்கு, நல்லி செட்டியார் இங்கே இருந்தார், அவர் உடம்பு சரியில்லை, அவர் எழுந்து போயிட்டார். ஒரு நல்ல வேடிக்கை, நானும் யார்கிட்டையும் ஒன்றுமே கேட்டதே கிடையாது. அம்மா வீட்டில் நாங்கள் உட்காண்டிருக்கோம், நல்லியை கூப்பிட்டுருக்கா, இவ ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கா, அது ரொம்ப ஏஷியன் கல்ச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஒரு 15 லட்சம் ரூபா ஒரு செக் எழுதி அவ கையில் கொடுங்க. தட்டால் சொல்லிட்டா பாவம், அவர் தவிச்சு போயிட்டார். அவர் வந்து ஹி யூஸ் டு கால் ஹிம் செல்ஃப் த எல்டஸ்ட் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் வைஜிபி. அந்த மாதிரி அவர் என்ன செட்டியார் அவர்களுக்கு அம்மா கிட்டக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. எனக்கு அதுக்கு மேலே எழுந்து ஓடி போயிடலாம் போல இருந்தது, என்ன தடால் போய் இப்படி எம்பாரஸ் பண்ணுறாளே அப்படின்னு. தென் ஹீ சைட், அம்மா நீங்கள் கேட்டுட்டே, அதனால எனக்கு அட் அ டைம் எனக்கு கொடுக்க முடியாது, நான் மாதம் மாதம் 1 லட்சம் ரூபான்னு அப்படியே தான் நான் கொடுத்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் அதோடு விட்டுட்டேன். நான் அப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன், என்னம்மா அது, என்னையும் எம்பாரஸ் பண்ணி செட்டியாரையும் எம்பாரஸ் பண்ணிட்டேன், அவர் இனிமேல் என்னை பார்க்கவே மாட்டார், என்னை இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஓடி போயிட போகிறார். அதெல்லாம் இல்லை, நீ ஒரு நீ உனக்கு வீடு கட்டிக்கிறதுக்காக கேட்கலை, நீ ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிறதுக்காக நீ கேட்கலை, நீ இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்காத லைஃப்பில் இத்தனை நாள் முன்னுக்கு வந்திருக்கேன். நீ கொடுத்துருக்க ஆடி ஆடி ஃபார் மெடிசன், ஃபார் எஜுகேஷன், ஃபார் கல்ச்சர், நீ நிறையா பண்ணியிருக்க. இன்னைக்கு சொசைட்டி ஹேஸ் டு சப்போர்ட் யூ, அண்ட் திஸ் இஸ் நாட் யுவர் பர்சனல் திங், இது வந்து பெரிய ஒரு கல்ச்சுரலி, அதுவும் ஏஷியன் ஹார்மனிக்காக எடுத்துக்கிற விஷயம், நீ தைரியமாக கேட்கணும் அப்படின்னு. என்னை பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு, எடுத்து தான் ஆகணும், ஒரு நல்ல காரியத்துக்கு வேணும்னு. அந்த காலத்தில் ஏன் எல்லாரும் பிக்ஷைக்கு போயின்னு இருந்தா, அந்த மாதிரி நீ நினச்சிக்கோ. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் க்ரஷ் யுவர் ஈகோ, ஈகோ தொலைச்சுடு, நீ போய் ஒரு நல்ல காரியத்துக்கு எல்லாரையும் கேளுங்க, யூ வில் பி ஹாப்பி. எந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது, பில்டிங் எல்லாம் ரெடி ஆகி, மியூசியம் இஸ் ரெடி, ஷைன் இஸ் ரெடி, ஆல் ஆஃப் யூ ஆர் வெல்கம். எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய வருத்தம், அம்மா அந்த பில்டிங் வந்து பார்க்கவே இல்லை. நானும் கிட்டத்தட்ட 1 வருஷமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன், வீல் சேர்லேயே போகலாம், போய் பார்க்கலான்னு. இப்போ வரேன், அப்புறம் வரேன், இப்போ வரேன், அப்புறம் வரேன்னு அது இல்லாமல் போச்சு. ஆனால் ஐம் ஷுர் ஷீ சீன் நவ். இன்னைக்கு இஃப் ஐ நோ ஹவு டு ஆஸ்க், my teacher was Rajamma, and I will not mind asking because it is not for any personal use, it is for common good, and that too not only at national level but it is at Asian level, thanks to her. And enak ore ore aasha,
அம்மாவுக்கு கிடைக்காத எந்த பெரிய அவார்ட்ஸும் கிடையாது. ஹர் லைஃப் இஸ் ஓவர் பட் ஹர் ஒர்க் கண்டினியூஸ். ஷீ இஸ் ஸ்டில் எ ரோல் மாடல் ஃபார் மெனி ஆஃப் அஸ் அண்ட் ஷீ ஹஸ் டன் இன்னார்மஸ் கான்ட்ரிபியூஷன் டு அவர் கண்ட்ரி. அண்ட் மோடி கவர்மெண்ட் கிட்டக்கு ரொம்ப மரியாதை உண்டு அம்மாவுக்கு. I'm told Steve Borgia is writing her biography. And Kadashi Ashaya Steve kitta sonnara enna pathina book Modi release panna na santoshapaduven sonnara. Steve told me this. I hope it happens. Adavada easier ah na onnu solren. Namm ellarum nenachamna kandippa we can bring a memorial stamp. அம்மா ஃபோட்டோ போட்டு ஒரு ஸ்டாம்ப் கொண்டு வரணும், போஸ்டல் ஸ்டாம்ப். திஸ் இஸ் YGP விச் யூ மேக் தி என்டையர் கண்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ ஆஃப் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பத்மா.